அனைவருக்கும் அதியமான் குழந்தை வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் மே 18 தேதிக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை குயிக்காக வந்து 5 to 10 minutes வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் எதுலேயுமே ஜாயின் பண்ணலை அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு தனியாக ஒரு குரூப் இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த PDFs எல்லாமே இதில் தான் நம்ம வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஓகே, நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஜஸ்ட் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம், இல்லை வச்சுக்கோங்க, ரெஃபர் பண்ணிக்கோங்க, சரியா? அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அதியமான் ஆப்பில் டெஸ்ட்டாகவும் நம்ம வந்து இனிமேல் கொடுக்க போகிறோம். இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸும் பண்ணி பார்த்துக்கலாம், ஃப்ரீயாகவே அப்டேட் ஆகும். அதனால் அது பற்றின ஒரு அப்டேட் கொடுக்க போகிறேன் சீக்கிரமாகவே. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஆப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய அதியமான் அகாடமியிலேருந்து ஃப்ரீ கிளாஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போ தருமபுரி பிரான்ச்சஸில் போயிட்டுருக்கு, கோயம்புத்தூர் பிரான்ச்சஸ் வந்தாலே நீங்கள் வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ ஸ்பெஷல் கிளாஸஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 23, 24, 26 மூன்று நாட்கள் SIPCக்கு ஃப்ரீ கிளாஸஸ் நடக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. தனியாக அதை பற்றி வீடியோஸும் கொடுத்துருக்கேன், இந்த வீடியோஸ்லையும் சொல்கிறேன். 23, 24, 26 இந்த தேதிகளில் நடக்கிறது, சரிங்களா? காண்டாக்ட் பண்ணிக்கோங்க, இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. புக்ஸுக்கான டீட்டெயில்ஸும் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து தமிழ் புக்கு வேணுமா, GS வேணுமா, இல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸ் வேணுமா, உங்களுக்கு கொஷின் பேங்க்கும் அவைலபிளாக இருக்குது, எல்லா புக்ஸும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. குரூப் 4க்கு படிக்கிறீங்க சார், SIக்கு படிக்கிறேன், குரூப் 1க்கு படிக்க போகிறோம் அப்படின்னாலும் எல்லா செட்டாக புக்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த எக்ஸாம் சொன்னீங்க, ஃபாரஸ்ட் எக்ஸாம்னா ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ் என்ன புக்ஸ் வரும் அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஸோ SCERT ஸ்கூல் புக் பேஸ்டு கலெக்ஷன் தான் இந்த புக்ஸ், சரிங்களா? அதே மாதிரி நான் SIக்கு சொன்ன மாதிரி குரூப் 4க்கான அதாவது TNPSC-உடைய ப்ரீ கிளாஸஸும் சாட்டர்டே அண்ட் சண்டே ஃபுல் டே நடக்குது தருமபுரி பிரான்ச்சஸில். நீங்கள் யாராச்சும் வீடியோஸ் பார்க்கலாம், சேனல் ஆல்ரெடி கொடுத்துருப்பாங்க, டெலிகிராம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் தெரியலன்னா தெரிஞ்சுட்டு நாளைக்கு போயிட்டு அட்டன் பண்ணுங்கள். நான் சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் கிளாஸஸ் நடக்குது. ஓகே, ஸோ ஃப்ரீ கிளாஸஸ் தான் அட்டன் பண்ணுங்கள். படிக்க ஆரம்பிக்கிறீங்க, புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். ஏற்கனவே ஃப்ரீ செமினார் ஒன்று நடத்தணும், அதுக்கப்புறம் கிளாஸஸ் போன வாரம் சாட்டர்டே சண்டே நடந்துச்சு, இந்த வாரம் சாட்டர்டே சண்டேவும் நடக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? சரி, இந்த வாரத்துக்கான சரி இன்னைக்கான முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் ஸ்டார்ட் பண்ணிடலாமா, க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் PDF வந்து நான் ஷேர் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ முதல் கேள்வியை பாருங்கள். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ஸ் தான், முடிஞ்ச வரைக்கும் போட்டிருக்கேன். நான் ஏதாவது கவர் பண்ணல அப்படின்னாலும் கமெண்ட்டில் போடுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, அவங்களும் படிச்சுப்பாங்க, சரியா? ஃபஸ்ட்டு கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, எவரெஸ்ட் சிகரத்தில் 27 முறை ஏறி சாதனை படைச்சது யாரு அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்டிருக்காங்க, சரியா? எவரெஸ்ட் சிகரத்தில், எவரெஸ்ட் சிகரத்தோட உயரம் என்ன, 88.86 வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும். ஸோ டீட்டெயில்ஸ் நான் வந்து காமிக்கிறேன், சரியா? ஸோ இவ்வளோ உயரம் இருக்கக்கூடியது எத்தனை வாட்டி ஏறியிருக்காங்க, நம்ம எல்லாரும் போய் ஏற முடியாது, அதுக்குன்னு பயிற்சி பெற்று அவங்க அங்கே அலோவ் பண்ணாங்கன்னா மட்டும்தான் ஏற முடியும். அந்த மாதிரி 27 முறை ஏறியிருக்காங்க கமி ரீட்டா, சரியா? யார் வந்து ஏறியிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, சரிங்களா? கமி ரீட்டா அப்படிங்கிறவங்க தான் வந்து 27 முறை ஏறி சாதனை படைச்சிருக்காங்க. இவங்க நேபாளத்தை சார்ந்தவர், அங்கே தான் இருக்குது எவரெஸ்ட் சிகரம். அதனால் அவங்க வந்து இந்த மலையேறும் வீரர், அவங்க வந்து 27 முறை ஏறியிருக்காங்க, சரியா? ஃபஸ்ட்டு 1994லேருந்து ஏறிட்டுருக்காங்க, 27 முறை ஏறி சாதனை படைச்சிருக்காங்க, சரியா? 88.86 இப்போ இருக்கக்கூடிய அளவு, சரியா? நம்ம 88.48 அப்படின்னு படிச்சிருப்போம், அதில் கொஞ்சம் ஒவ்வொரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ 8848 இது என்ன எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவு தெரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் எக்ஸாம்ஸில் போலீஸ் ஃபாரஸ்ட் இதெல்லாம் கண்டிப்பாக கேட்கலாம், சரியா? அப்புறம் இன்னொரு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம புக்லேயே கொடுத்துருக்கூடிய டேட்டா, ஃபஸ்ட்டு யார் வந்து ஏறினாங்க அப்படின்னு சொல்லிட்டு க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, சரியா? யார் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஏறியிருக்காங்க, பச்சேந்திரி பால் 1984 ஏறியிருப்பாங்க. இந்தியாவின் முதன்மையான பெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, 7th நினைக்கிறேன் பெண்கள் மேம்பாடு லெசன்லேயே இருக்கும். பச்சேந்திரி பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1984 ஏறியிருப்பாங்க, சரியா? அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் ஒருத்தர் வந்து ஏற போயிருக்காங்க, ஏறிட்டாங்களா அப்படின்னா
ஏறிட்டு இருக்காங்க சரியா. முத்தமிழ் செல்வி இப்போதான் இன்றைக்கோ நாளைக்கோ முதலமைச்சர் வாழ்த்து கூட சொல்லியிருப்பார். ஏறிட்டாங்கன்னா அப்படி ஏறின சாதனை படைத்த பெண்மணியாக வருவாங்க பார்க்கலாம் சரியா, நிச்சயம் வருவாங்க வாழ்த்துக்களோட. சரி, அடுத்து நீர் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் எந்த ஐஐடியில் அமைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நீர் தொழில்நுட்பத்தில் நீர் மேலாண்மை சம்பந்தமாக நவீன தொழில்நுட்பங்களை எப்படி வந்து இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிற ஆராய்ச்சி மையம் வந்து எந்த ஐஐடினா சென்னை ஐஐடியில் தான் வந்து அமைஞ்சிருக்கு சரியா, அதை நோட் பண்ணிக்கோங்க. நீர் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் சென்னை ஐஐடியில் நீர்வள மேலாண்மை கூட்டு ஆராய்ச்சி, அதாவது இஸ்ரேல் அது மட்டும் இல்லாமல் இந்திய நாடுகளுக்கிடையே ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் இதில் பங்கு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த சென்னை ஐஐடியில் நீர் மேலாண்மைக்கான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையம் அமைந்திருக்கிறது. நோட் திஸ். நெக்ஸ்ட் ஒன், இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே, சர்வதேச அருங்காட்சியகம் சர்வதேச அருங்காட்சியக நாள் எது தினம். ஸோ இதை வந்து என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா மே 18 தான், டவுட்டே வேணால் அந்த ஒவ்வொரு நாளைக்கு வேணால் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ மே 18 சர்வதேச அருங்காட்சியக தினம், இன்டர்நேஷ்னல் மியூசியம் டே அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தீம் வந்து பார்த்திங்கன்னா மியூசியம் சஸ்டைனபிலிட்டி அண்ட் வெல்பீயிங் அப்படிங்கிற தீமில் வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த டேட்டில், மே 18 அப்படிங்கிற டேட்டில் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் மியூசியம், இன்டர்நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் மியூசியம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. 1972 வந்து பார்த்திங்க, சாரி 77 மே 18 நம்ம வந்து இந்த சர்வதேச அருங்காட்சியக தினம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதையும் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ரைட், அடுத்தது ஃப்ரான்ஸ் நாட்டின் உயரிய விருதினை பெற்றவர் யார். ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய உயரிய விருது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த செவாலியர் அப்படின்னு சொல்லிட்டு வரும், அது ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க சரி. செவாலியர் விருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த விருது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சந்திரசேகரன் சரிங்களா. சந்திரசேகரன் வந்து பார்த்திங்கன்னா டாடா குழுமத்தினுடைய தலைவராக இருந்தவர் சரிங்களா, தமிழ்நாட்டுக்காரர் தான். ஓகே நோட் பண்ணிக்கோங்க, ஃப்ரான்ஸ் நாட்டின் உயரிய விருது செவாலியர் விருது சரிங்களா. விருதினை பெற்றவர் என் சந்திரசேகர், டாடா குழும தலைவராக இருக்கிறார். பிரான்ஸ் நாட்டிற்கும் இந்திய அரசுக்கும் இடையே நல்லுறவை ஏற்படுத்தியதற்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. ஓகே யாருக்கு, டாடா குழுமத்தினுடைய தலைவருக்கு என் சந்திரசேகர் சரியா. ஓகே அடுத்த கேள்வி பாருங்க, ஒன்றிய அமைச்சரவையில் 2023-2024 ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரை கரிப்பருவ உரமானியம் எவ்வளவு கோடியாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த நீங்கள் ஜாகிரபிலேயோ இதுலேயோ பயாலஜி கூட படிப்பீங்க. கரிப்பருவம், கரிப்பருவம் என்னென்ன பருவங்கள் இருக்குது, கரிப் ரஃபி இந்த மாதிரி பருவங்கள் இருக்குது. இப்போ கரிப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மழைக்கால மழைப்பருவம் அப்படின்னு சொல்லலாம், மழைக்காலத்தில் பயிரிடக்கூடிய பயிர் வகைகள். ஸோ அதுக்காக வந்து அந்த உர மானியம் வந்து இப்போ ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. எத்தனை கோடி அப்படின்னா 1.08 லட்சம் கோடி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் நியூஸை படிக்கிறீங்க அப்படியே உங்களை சப்ஜெக்ட்ஸில் எங்கே கனெக்ட் பண்ண முடியும்னு பாருங்கள். மழைக்காலத்தில் நெல் பயிரிடலாம், அந்த கரிப்பருவ பயிர்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எம்டிஎஸில் அந்த மாதிரிலாம் க்வெஷ்சன்ஸ் வந்து இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்கலாம் சரியா. கரிப்பருவம் எந்தெந்த மாதத்துலேருந்து எந்த மாதம், ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் சரியா. ஓகே அடுத்த கேள்வி பாருங்கள், ஆ இதான் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்களாமா, உரமானியம் 1.08 லட்சம் கோடி ஒதுக்கீடு செய்ய புதலளிச்சிருக்கு சரியா. ஓகே யூரியா வந்து பார்த்தீங்கன்னா 70,000 கோடிக்கும் பொட்டாசியம் வந்து பார்த்திங்கன்னா 38,000 கோடிக்கும் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ரைட். இந்தியாவினுடைய எந்த போர்க்கப்பல், இந்தியாவுடைய ஒரு போர்க்கப்பல் வந்து இப்போ இலங்கைக்கு வந்து போயிருக்காமா. ஸோ அது என்ன போர்க்கப்பல், அடிக்கடி நம்ம போர்க்கப்பல் பற்றி பார்க்குறோம். ஸோ ஐஎன்எஸ் பட்டிமால் அப்படிங்கிற போர்க்கப்பல் தான் வந்து இப்போது இலங்கைக்கு போயிருக்கு சரிங்களா. அங்கே வந்து இரண்டு நாடுகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கடற்படை வீரர்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பும் நல்லுறவையும் அதிகரிக்க நோக்கில் இந்த போர்க்கப்பல் திரிகோணமலைக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரி. ஓகே இது ஜஸ்ட் ஒரு நியூஸ் தெரிஞ்சுட்டு போங்க சரியா. ஜார்க்கண்டில் நடைபெறக்கூடிய ஃபெடரேஷன் கோப்பை, இப்போ எங்கே நடக்குது ஃபெடரேஷன் கோப்பை அப்படின்னா ஜார்க்கண்டில் நடக்குது. இந்த ஜார்க்கண்டில் தடகள சீனியர் சாம்பியன் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் மகளிர் 100 மீட்டர் தடகள ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் பண்ணுறவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜோதி ஆராஜி, பிரேம்குமார் சிங், கீதா சிங், ஜான்சி பிரம்சிங் அப்படிங்கிறவங்க யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
100 மீட்டர் தடகள போட்டியில் வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா, பார்த்துருமா ஆன்சர்ஸை? ரைட், பாருங்க, தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, மகளிருக்கான 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த வீராங்கனை ஜோதி யாராஜி அவங்க தான் தங்கப்பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க. கோல்டு யாரு? ஜோதி யாராஜி. சரியா, பந்தய இலக்க 12.81 வினாடியில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி தமிழகத்தை சேர்ந்த நித்யா ராம்ராஜ் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13.44 வினாடிகள் போயிட்டு அவங்க சில்வர் வின் பண்ணியிருக்காங்க. சரியா, மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கல, சொப்னகுமாரி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். சரிங்களா, சப்னகுமாரி ஜார்க்கண்ட் ஸ்டேட்டு. ஓகே, சரி, அடுத்து ஒடிசா மாநிலத்தினுடைய எந்த பகுதிகளுக்கிடையே வந்தே பாரத் ரயில் சேவை தொடங்கப்பட்டிருக்கு? வந்தே பாரத் பற்றி ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் நம்ம வந்து நியூஸ் பேப்பர் அனலிஸ் பண்ணும்போது நம்ம பண்ணியிருப்போம். வந்தே பாரத் ரயில் இது வரைக்கும் 15 வந்தே பாரத் எத்தனை 15 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுது. இப்போ சென்னை, இப்போ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கெங்க இயங்குதுன்னு சொல்லுங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோயம்புத்தூர் டு சென்னைக்கு, சென்னை டு கோயம்புத்தூர் ட்ரெயின் இருக்கு. சரிங்களா, இந்த மாதிரி இப்போ நம்ம மோடி அவர்கள் வந்து போயிட்டு லான்ச் பண்ணி விட்டு வந்தார். எங்கே அப்படின்னா ஒடிசா மாநிலத்தினுடைய சமீபத்தில் புரி ஹவுரா அப்படிங்கிற இந்த ரெண்டு இடங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடையே ஒடிசா மாநிலத்தினுடைய புதிய வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுது. சரிங்களா, ஃபஸ்ட் இந்த வந்தே பாரத் அப்படிங்கிற ட்ரெயின் 18 அப்படிங்கிற நேமில் இங்கே சென்னையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் உள்நாட்டிலே தயாரிக்கக்கூடிய ஒரு ட்ரெயின் தான். சரிங்களா, ரொம்ப அதிவேக விரைவு ரயில் இது வந்து ஒடிசாவுக்கு 2வது வந்தே பாரத் ரயில். ஒடிசாவுக்கு 2வது வந்தே பாரத் ரயில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே போகுது. எங்கே அப்படின்னா ஹவுராவிலேருந்து நியூ ஜல்பைகுரி. சரியா, நியூ ஜல்பைகுரி அப்படிங்கிற இடத்துக்கு போகுது. இப்போ வந்து ஹவுரா புரிக்கு போகுது. சரியா, ஹவுரா டு புரி, அப்புறம் ஹவுரா டு நியூ ஜல்பைகுரி அப்படிங்கிற இடத்துக்கு வந்தே பாரத் ரயில் வந்து ஏற்கனவே போகுது. சரியா, சரி, அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மே 19 நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். இதோட வந்து மே 18 முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் ஓவர். சரியா, ஓகே, தொடர்ந்து வந்து வீடியோவை வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கொடுங்க. சரியா, ஒவ்வொரு வீடியோவிலையும் அதை தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் தொடர்ந்து வேறு வேறு செஷன்ஸ் வந்து கொண்டு வரதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபீட்பேக்ஸ் ரொம்ப முக்கியம். சும்மா பார்த்துட்டு போகிறீங்க, எனக்கு 500 பேர் பார்த்தாலும் சரி, 100 பேரில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 50 பேர் லைக் பண்ண கூட யோசிக்கிறீங்க அப்படிங்கிறதா பெரிய விஷயம். ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் ஆகும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. கடைசி வரைக்கும் பார்த்தவங்க எத்தனை பேர் அப்படிங்கிறதா நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த விஷயத்தை கடைசியில் தான் சொல்கிறேன். ஸோ பார்த்தவங்க தான் லைக் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி போகிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ ஒரே ஒன்று, எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியம், ஒவ்வொரு நாளும் படிக்கணும். ஒரே நாள் நம்ம வந்து பண்ண முடியாது. டெய்லியும் 30 மினிட்ஸ் 30 மினிட்ஸ். இப்போ இந்த செஷனை வந்து டெய்லியும் 10 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஒதுக்குறீங்க. ஒரு நாளில் உங்களுக்கு 10 மினிட்ஸ் உங்களால் பதிக்கிறதுக்கு ஒதுக்க முடியாதா? ஒதுப்பீங்க, ஒதுக்கி படிக்க முடியும். இப்படி ஒதுக்கிறதுனால உங்களுடைய நாலேஜ் ஒரு 30 டேஸில் பாருங்கள். இப்போ நம்மளே வந்து ஒரு 10 நாளாக போட்டுக்கிட்டு இருக்கோம்னு வைங்க, ஏற்கனவே 10 நாளைக்கு முன்னாடி இருந்த உங்களுடைய நாலேஜ் இப்போ படித்ததுக்கப்புறம் உங்களுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பாருங்கள். இப்போ தொடர்ச்சியாக படிக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். இப்படி தொடர்ச்சியாக படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தொடர்ச்சியாக படிங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.